25% டிஸ்கவுண்டா? இது யாரோ சொன்ன மாதிரியே இருக்கே. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? ஏய் மேக்ஸும் வேலை முடிக்கலடா, வயித்தில் வயித்தான் கழுகுதுடா. ஏய் நான் கொண்டா முடிக்கல, நான் அசால்ட்டா இல்லை? அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, போனாட்டி அடி பலமாக வந்துச்சுடா. வாடா பார்த்துக்கலாம். போச்சு போச்சு போச்சு. ஏய் பயந்தே சவாதரா, மேம் போடிக்கிட்டே போயிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஏய் நம்ம தப்பிஷ்டோன்னு நினைக்கிறேன்டா. மேம், மேக்ஸ் ஹோம்ஒர்க் மேம். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணல? எழுந்துறீங்க? டெய்லி ஹோம்ஒர்க் செக் பண்ணுறதுலே பாதி டைம் போயிடுது. வீட்டில் ஹோம்ஒர்க் கூட பண்ணாமல் எதுக்கு ஸ்கூலுக்கு வரீங்க? வா, எல்லாம் வெளியே வா. ஏய் நீ போடா, ஏய் நீ போடா, ஏய் நீ போடா. வெள்ளாட்டு, ஹோம்ஒர்க் பண்ணல, ஹோம்ஒர்க் பண்ணல, ஒரு நாளும் பண்றது இல்ல. நீ அதுக்கு மேல அதுக்கு மேல ரெகுலரா ஹோம்ஒர்க்கே பண்றது இல்ல ரெண்டு பேரும். அடி கொஞ்சம் பலமோ, உன்னை குத்திடுவேன். வெளியில போயிருந்தாச்சு ஆப்ஸோட போயிருக்கோம், உன் பேச்சை கேட்டு. சரி சரி விடுறா, நான் ஓபன் யுவர் புக்ஸ். சோ நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இதுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் சொல்லுங்க. வருஷம் வருஷம் இதையே சொல்லுங்க, ஒன்னும் நத்துறாதீங்க. எனிவன்? மேம், பர்சன்டேஜ். குட். காஸ்ட் பிரைஸ். ஓகே. செல்லிங். குட். நெக்ஸ்ட் மேம், இன்ஸ்டால்மெண்ட். ஏய் இவன் சொல்லாதது வேற ஒண்ணுமே புரியலடா, ரொம்ப டச் அப் பண்ணானடா. ஆல்ரைட், சம்திங் யூ ஹவ் மிஸ்ட், அதுதான் டிஸ்கவுண்ட். வாட் இஸ் அ டிஸ்கவுண்ட்? எனிவன்? மேம், கார் தள்ளுபடி மேம். பெர்ஃபெக்ட். ஒரு ரேட்ல உள்ள ஒரு பொருளை அந்த ரேட்டை விட கம்மியான விலைக்கு விக்கிறது பேர் தான் டிஸ்கவுண்ட். இதனால ஷாப் கீப்பர்ஸ்க்கு நிறைய ப்ராஃபிட் உண்டு. இப்போ வர நம்ம கேளுயா மேம், இருக்கிற ரேட்டோட கம்மியா கொடுத்தா உங்களுக்கு லாஸ் தானே மேம்? சொல்றேன், உக்காரு. சொல்றேன்ப்பா, சொல்றேன், உக்காரு. டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுனால ஓனர்ஸ்க்குலாம் லாஸ் வருதுன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லா மெட்டீரியலும் டிஸ்கவுண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பொருட்கள் சேல் ஆகாம இருக்கும், இல்லாட்டி அவுட் ஆஃப் ட்ரெண்ட்ல இருக்கும், இல்லாட்டி டிஃபெக்டிவ் பொருள்களா இருக்கும், அதை மட்டும் தான் அவங்க டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க. அது அவங்க அப்படி வித்தாதான் உண்டு. இது ஒன் ஆஃப் த பிசினஸ் டாக்டிக்ஸ். So discounts are like polishing the old pieces to showcase it as a new one. இன்னும் ஃபில்மியா சொல்லணும்னா, தப்பு தப்பா பண்ணாதான் தப்பு. இதான் பிசினஸ் கால்குலேஷன். மேக்ஸ் தவ எல்லாத்தையும் நடத்துறாங்க. அடி வாங்கி நீ திருந்துடல? ஆமா, இவங்க போய் அவார்டு வாங்கிட்டு வந்ததுக்காக. ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் நோட் பண்ணுங்க. சில விஷயங்கள் மாறவே மாறாது. ஹேய், ஓகே மேம். கரெக்ட். நீ மிஸ் நடத்தனங்கல்ல? ஹலோ, குட் மார்னிங் மேடம்.
ஆமா ஷின்சன் எங்க போனா? என்ன மன்னிச்சிடுங்க. அவன் இன்னைக்கு தூங்கி லேட்டா தான் எந்திரச்சான். இதெல்லாம் எங்க உருப்பள போகுது. எந்த நேரமும் டிவிய பார்த்துன ஸ்நாக்ஸ் ஆடுன. தலையெடுத்து இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி போட்டே நம்ம சொத்து வெளியிடுவோம். எல்லாரும் ஆச்சரியப்படுவோம். அவன் மட்டும் சீக்கிரம் ரொம்ப நாளா டிவி பார்க்கற போல இருக்குது. ஆரம்பிச்சிடும். காட்டுனா. சரி மேடம் நானே நான். ஐ எனக்கு கொஞ்சோண்ட தாயா. அட தாய் உண்டியாரே. ஐ கொஞ்சோண்டு குறி எப்படியோ காய் ஐ அநியாயம் பண்ணாதடி பசிக்குது கொஞ்சோண்டு குடு செசாவாத ஊட்டு குடு ஐயையே இதெல்லாம் வேலக்கே ஆவாது அப்ப கிளம்பு சே சரி வந்து தொல அங்க யார் கிட்டமா பேசிட்டு இருக்கீங்க நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு கேக்காக இவ்ளோ பண்ண குளச்சி அதா ஷீர் அப்பா யாரு வாங்க 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 பாப்பா பாட்டி உனக்கு வயசு ஆகாதா 16 முடிஞ்சு 17 தாண்டி ஆகுது செல்லம் கேளுக்கு குழப்ப பாத்தியா உள்ள போடா என்னப்பா அவளை கூட்டு வரப்படாதா அவளை பத்தியா உனக்கு தெரியுமாம்மா விடம்மா அவளுக்கு என்ன பிடிக்காத இருக்கலாம்பா அதுக்காக அவளை விசாரிக்காத இருக்க முடியுமா அம்மா விடுமா சரி சாப்பிடு வந்து தண்ணி வைக்க மறந்துட்ட போ ஓடு தண்ணி எடுத்து ஓடு ஓடு டேய் எதுக்கு தான்டா நீ எல்லாம் லைக்கு ஒரு தண்ணி கொண்டு வர தெரியல பேச்சு மட்டும் நாலு ஊருக்கு பேசுவ ஏன் தான் இப்படி பண்றீங்களோ எல்லாம் எனக்கு தலை வலிதான் சரி விடாப்பா சின்ன பிள்ளை தானே போனா போகுது எல்லாத்துக்கும் அழுவ மட்டும் கத்துக்க தப்பாட்டியா பாருங்க பாட்டி சரி போனா போதும் உடம்பா சரி நான் விளையாட போறோம் பாட்டி ரோட்டுக்கெல்லாம் போகாதப்பா அம்மா டைம் ஆகுது நான் அப்படியே பிள்ளைங்களை கூட்டி கிளம்புறேம்மா பாய்மா பாய் பாட்டி தருண் தருண் எழுந்திருப்பா கொஞ்சம் நேரமா எழுந்துருடி இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல கோயிலுக்கு போனோம்ல எழுந்துரு ஹாப்பி பர்த்டே ஓய் எழுந்திரி 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 ஓம் ததங்க கலசாராதங்கரசே அம்ப பூர்ண கலசமாதாய கலசம் கந்தாட்சத பத்ர ஹாப்பி பர்த்டே தருன்னு சொல்லும் அம்மா எனக்கு உனக்கும் தாண்டா பிறந்த நாளுக்கு என்னப்பா வேணும் உனக்கு அண்ணன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா நம்ம தைரியமா இருக்கணும் என்ன தப்பு செஞ்சா தட்டி கேட்கணும் கரெக்டா இருந்தா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல நீ நல்லா படிக்கணும் சரியா நீ எது கேட்டாலும் சாமி நமக்கு கொடுக்கும் தட்டுல காசு வச்சு எதுக்குமா அது சாமிக்குப்பா சாமி எதுவுமே எதிர்பார்க்காத பாட்டி சொன்னாங்களே சாமி எடுத்துக்காதுப்பா நமக்காக பூஜை பண்ணாருல பூசாரி அவரு எடுத்துப்பாரு சாமி நீ பூசாரி ஆயிரு உக்காந்து எட்டு சாப்பிடலாம் ஆய்
இந்தாங்க. இந்த மாசமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கம்மா. சம்பளத்துல தொண்டு வந்து போச்சு. பேசாம பாப்பாவை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருமா? சேர்த்துடலங்க. சரி, எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பாக்குறேன். இன்னைக்கு விஜயதசமியா இருக்கு, பாப்பா ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துடுறோமா? எஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க வருங்க. சார், பாப்பாக்கு அட்மிஷன் போன்ல கூட சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஃபினான்சியல் ப்ராப்ளம், அதனால பாப்பா இங்கே சேர்க்கலான்னு. பாப்பா, சார் குட் மார்னிங் சொல்லு. பாப்பா, நீ படித்த ஸ்கூலோட இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கும் சார். நான் வந்து வர சொல்லுங்க, இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஒரு 250 மட்டும் அட்மிஷன் ஃபீஸ் கட்டிடுங்க. ஓகே சார். இங்க எல்லாமே ஃப்ரீ தானே? யார் சார், உங்க பையனா? ஆமா சார். இங்க எல்லாமே ஃப்ரீ தான்ப்பா, ஆனா அதை மிஸ்யூஸ் பண்றாங்க. பாப்பா கூட நானே கட்டிடவா? வேணாம் சார், நானே கட்டிடுறேன் சார். தம்பி, உன் பேர் என்னப்பா? தருண். நல்லா படிக்கணும். ஓகே, தேங்க் யூ சார். நாளைல இருந்து பாப்பா வந்துடும் சார். சார், யார் வேணும்? தம்பி உங்க அப்பா இல்லப்பா? இருக்காரு, அவர் கொஞ்சம் கூப்பிடுப்பா. யா யான்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஏய் கூப்பிடா. அப்பா, உங்களை தேடி யாரும் வந்திருக்காங்க. வாங்க. அண்ணா, நான் காசா கட்சியில இருந்து வரோம். வரப்போற எலெக்ஷன்ல நீங்க எங்களுக்கே ஓட்டு போடணும். நம்மளும் தானே, பார்த்து போட்டுருங்க. அதனால என்னப்பா, கண்டிப்பா போட்டுருவோம். சரி, நம்ம வீட்டுல எத்தனை பேரு? ரெண்டு பேர். எதுக்குப்பா அந்த காசு? நீ வாய் மூடுப்பா. எதுக்குன்னு கேட்டேன். நம்ம போறதுக்கு அவங்க ஏன் காசு குடுக்கறாங்க? சத்தம் போடாம உள்ள போடா. என்ன பையன் பாயிண்ட் பாயிண்டா பேசுறான். பேசாம வைக்கிறது சேர்த்து விட்டுருங்க. அங்க என்ன படிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சரி வரணா. இந்த வயசுல பேசுற பேச்ச பத்தியா? வயசுக்கு தகுந்த பேச்ச பேசுற, எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். பதில் சொல்ல தெரியும்னா உடனே உங்களை இழுங்க. ஏய், உன்னை தொலைச்சிருவேன். நான் உன்ன அம்மா இல்ல, நீங்க ஏதாவது சொன்னா எழுதிட்டு உள்ள போறதுக்கு. அன்னைக்கு என்னமோ தண்ணி ஊத்தினதுக்கு அப்படி கத்தன. நீ என்ன பண்ற? ஓட்டு காசு வாங்குற. ஓட்டு காசு வாங்குறவங்க அவங்களே அவங்கள மொத்தம் கிட்ட வித்துக்கிற மாதிரி நீங்க மிஸ் சொன்னாங்களே. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா காசு ஃப்ரீயா தானே வருது. அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டோம்னால நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு ஒண்ணு இல்லையே. நம்ம பணத்தை வாங்கிட்டு யாருக்கு வேணா ஓட்டு போடலாமே, நம்ம விரும்புறவங்களுக்கு. அப்பா, நீ ஓட்டு காசு வாங்குறதே தப்பு. நீ காசையும் வாங்கிட்டு அவங்களே ஏமாத்துற. இதுல கால நியூஸ் பேப்பர் பஸ்ட்டு அவங்களே திட்டுற. அப்புறம் தான் சொன்ன ஃப்ரீயா? கண்டிப்பா இல்லப்பா, நீ சொல்லி கொடுத்தது தானப்பா. இங்க எதுவுமே ஃப்ரீ இல்ல. டிஸ்கவுண்ட்ல ஃப்ரீயா கொடுத்தா கூட வீணா போனதுதான் தரான். நம்ம பாப்பாவே ஒரு முத்தம் கொடுத்தாதான் கேக்கு தரேன்னு சொல்றா. நம்ம குடிக்கிற தண்ணி கூட காசு கொடுத்துதான் வாங்குறோம். அது நீயே சொன்ன. நம்ம ஹெச்எம் சாரே ஃப்ரீயா கொடுத்தா மிஸ்யூஸ் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. சாமிக்கே காசு கொடுத்து வரவாங்கப்பா நம்ம. இதுல எப்படி காசு ஃப்ரீயா தருவாங்க? இதுலயும் ஒரு ப்ராஃபிட் பிளான் அதெல்லாம் இருக்கும்ல. இது வரைக்கும் நீ மூணு பேர்ட்ட காசு வாங்கிருக்க, யாருக்கு ஓட்டு போட போற? மூணு பேருக்குமே வா. நம்ம திருடுற அளவுக்கு ஏழை ஆயிட்டோமாப்பா. மனசோட அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா.
உங்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப உனக்கு பணம் தான் முக்கியம். நாளைக்கே ஒருத்தவங்க போட்டி நிறைய பணம் எடுத்து வந்தாலும் என்ன வித்துருவ. அப்படி சொல்ல சூப்பர் ஹீரோ நினைச்சேன். ஆனா நீ வேற என்ன சரி அப்பா தப்புதான் இனிமே அது மாதிரி பண்ண மாட்டப்பா டேய் சாரிடா டேய் உங்க அம்மாக்கு மேல பண்றடா அந்த காசு நமக்கு வேணாம்ப்பா ப்ளீஸ் பா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா இப்பவா இப்பதான் பிரச்சனையா இருந்தது நான் வாங்க சார் என்ன ஐஸ்கிரீம் சார் வேணும் என்னென்னப்பா இருக்கு சார் கப் ஐஸ் இருக்கு கோன் ஐஸ் இருக்கு இது ரெண்டு தான் இருக்கு என்ன சார் வேணும் சென்னை உனக்கு என்ன வேணும் அப்பா எனக்கு ஒரு கோன் ஐஸ் வாங்கிக்கோ தம்பி ஒரு கோன் ஐஸ் கொடுப்பா கொடுத்துருவோம் தம்பி இந்தப்பா ஐஸ்கிரீம் எவ்வளவுப்பா அண்ணா 50 ரூபா அண்ணா சார் 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 வியாபாரம் முடிஞ்சு போச்சு இது ஒண்ணுதான் இருக்கு வாங்கிக்கோங்க சார் என்கிட்ட காசு சார் ஃப்ரீயா தான் சார் கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க
கிடைக்குது எதுவுமே எனக்கு வேணாம் ரைட் விடுங்க போலாமா மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை நமக்கு சின்ன வயசுல ரொம்ப தப்புன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம்லாம் நம்ம வளர வளர ரொம்ப சரின்னு ஆயிடுது சமூகத்துக்காக மாறி மாறி ஏதோ ஒரு இடத்துல நம்ம நம்மளையே தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே நம்ம பசங்களுக்கு சூப்பர் ஹீரோ தான் நம்ம பண்ணுற தப்புலாம் அவங்களுக்கு தெரியற வரைக்கும் மாற்றம் இனிமேலாச்சும் வரட்டும்